ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சுவையான மனம் மணக்கிற கல்யாண சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்ப்போம். நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாருக்கும் இந்த கல்யாணத்தில் செய்கிற சாம்பார் அதுக்கப்புறமா ஹோட்டலில் செய்கிற சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளும் வீட்டில் அதே மாதிரி டேஸ்டியான சாம்பார் பண்ணலாம். சாம்பாருக்கு முக்கியமானது சுவையும் மனமும் தான். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறி அது கூட சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா 1 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் புளியும் சேர்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப தக்காளி சேர்த்துட்டா புளிப்பு ஜாஸ்தியாயிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கிறணும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம காய்கறி சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட், முருங்கைக்காய், பீன்ஸ் இது 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய், பீட்ரூட், அதுக்கப்புறமா வந்து என்ன காய்கறி உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த இதை வந்து காய்கறி வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடித்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த புளி கரைசலை கொதிக்க விடுங்க. புளி கரைசல் கொதிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது 3 சேர்த்துடலாம். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் இல்லாதவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஹோட்டலில் கல்யாண சாம்பார்லலாம் கடைசியாக வெல்லம் சேர்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கு டேஸ்டான சாம்பார் வருது. வெல்லம் வந்து அதுவாகவே கரைஞ்சிரும். ஸோ நம்ம அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கிறலாம். நான் வந்து 1 கப் அளவு பருப்பு எடுத்து அதை முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி ஏற்கனவே வெந்துருச்சு, அதுக்கப்புறமா வந்து பருப்பும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் இது 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு வாசனையை கொடுக்கும் இது. அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாம்பார். இதில் ரொம்ப முக்கியமான டிப்ஸு, நிறைய வகையான காய்கறிகள் சேர்க்குறதும், அதுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறதும், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்குறதும் தான். இது 3 மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற அதே சாம்பார் ரெசிபி நீங்களும் வீட்டில் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.